முன்பொரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு பொந்துக்குள்ள ஒரு குட்டி எலி இருந்துச்சு. அதே மரத்துல ஒரு கிளையில ஒரு காட்டுப்பூனை இருந்துச்சு. வெளியில வந்தா எதிரிகள் இருப்பாங்கன்னு அந்த எலி வெளியில வரவே பயந்துட்டு இருந்துச்சு. தினந்தோறும் அந்த காட்டுக்கு ஒரு வேட்டக்கார வந்து வலை போட்டு மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராத்திரி அந்த வேட்டக்கார ஒரு ஆலமரத்து கீழே வலைய விரிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டான். ராத்திரி வேளையில அந்த வலையில ஏதாவது ஒரு விலங்கு மாட்டும். காலங்காத்தாலே வந்து என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போலான்னு அந்த வேட்டக்கார நினைச்சான். அந்த வேட்டக்கார நினைச்சபடியே அந்த வலையில அந்த காட்டுப்பூனை நடந்து போய் மாட்டிக்கிச்சு. தன்னோட பரம எதிரியான காட்டுப்பூனை வேட்டக்காரனோட வலையில மாட்டிக்கிட்டதால சுண்டெலி சந்தோஷமா வெளியில வந்துச்சு. அதுக்கப்புறம் இஷ்டப்படி சந்தோஷமா ஆடி பாடி திரிஞ்சுது. இப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருந்த அந்த சுண்டெலிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. தூரத்துல ஒரு மரத்தோட கிளையில ஒரு கீழி பிள்ளையும் ஆந்தையும் உட்கார்ந்திருந்தது. அதுங்க ரெண்டும் சுண்டெலியே முறைச்சு பாத்துட்டு இருந்ததுங்க. அந்த சுண்டெலிய அப்படியே புடிச்சு உடனே விழுங்கிடணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. எலிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. இவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்த அந்த சின்ன எலிக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே கடகடன்னு மரத்து மேல ஏறி கிளையில தொங்கிட்டு இருந்த காட்டு பூனை கிட்ட வந்து, பூனை மாமா, அவ்வளோ புத்திசாலியான பூனையான நீ எப்படி வேட்டக்காரனோட வலையில மாட்டிக்கிட்ட? பயப்படாத, நான் இந்த வலைய கடிச்சு உன்னை இதுல இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு காட்டு பூனை, ரொம்ப சந்தோஷம்ப்பா, இந்த வேட்டக்காரனோட வலையில இருந்து என்ன காப்பாத்திட்டா இந்த ஜென்மத்துக்கு நான் உன் உதவியோ மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த சுண்டெலி அந்த வலைய கடிக்கிறதுக்காக தைரியமா பூனை பக்கத்துல போய் உட்கார்ந்துச்சு. காட்டு பூனை பக்கத்துல எலி போய் உட்கார்ந்தத பார்த்ததும் சுண்டெலிய சாப்பிட தைரியம் இல்லாத கீரி புள்ளையும் ஆந்தையும் அங்கிருந்து ஓடிடுச்சுங்க. உடனே அந்த பூனை சுண்டெலி கிட்ட, சுண்டெலி, என்ன பார்த்ததும் பயந்து போய் அந்த கீரி புள்ளையும் ஆந்தையும் உன்னை சாப்பிடாம ஓடி போயிடுச்சுங்க. அப்படின்னா நான் உன்னோட உயிரை காப்பாத்தினதா தானே அர்த்தம்? அப்புறையோ யோசிக்கிற, சீக்கிரமா வந்து வலைய கடிச்சு என்ன இதுல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லுச்சு. பொறுங்க பொறுங்க, உங்களை மாதிரி பலசாலி கூட நட்பு வச்சுக்கிட்டா நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? இப்ப நான் உன்னை வலைய கடிச்சு காப்பாத்தனா வெளியில வந்து என்ன சாப்பிட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? வேணும்னா அந்த வேட்டக்கார வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம், அப்புறமா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுச்சு அந்த சுண்டெலி. அது சொன்னபடியே மறுநாள் காலையில அந்த வேட்டக்கார வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த எலி வலைய கடிச்சு பிச்சு எடுத்துருச்சு. வேட்டக்கார வர்றதுக்குள்ள அந்த காட்டு பூனை மரத்துல இருந்து எகிரி கீழே இறங்கி ஓடி போயிடுச்சு. உடனே சுண்டெலியும் தன்னோட பொந்துக்குள்ள ஓடி போயிடுச்சு. மரத்துக்கிட்ட வந்த வேட்டக்கார தன்னோட வலை பிஞ்சு கிடக்கறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். தன்னோட ஆசை நிராசையாயிடுச்சேங்கிற வருத்தத்தோட திரும்ப வீட்டுக்கு போனான். வேட்டக்காரன் போனதை பார்த்ததும் அந்த காட்டு பூனை திரும்ப வந்து மரத்து பொந்துல இருந்த எலிய பார்த்து, நண்பா, இன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்திட்ட, அதனால இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா வாழலாம் அப்படின்னு அன்பா கூப்பிட்டுச்சு. அதுக்கு அந்த எலி சிரிச்சுக்கிட்டே, நண்பர்கள் எப்படி எதிரிகளா வாழ்வாங்க, அந்த மாதிரி எதிரிகள் எப்படி நண்பர்களா வாழ்வாங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது பரம எதிரிகளா ஆன நம்ம ரெண்டு பேருக்குள்ளார நட்பு எப்படி ஒத்து வரும்? ஏதோ இன்னைக்கு நான் உன் உயிரை காப்பாத்தினாங்கிற நன்றி கடனுக்காக நீ என்னோட நட்பா இருக்கணும்னு நினைக்கிற, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன கொண்டு சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? விரோதிகளோட அவசரத்துக்கு நட்பா பழகுனாலும் அந்த நட்பு எப்பவும் நிரந்தரமா இருக்காது, எப்ப இருந்தாலும் ஆபத்து வரும். நீ என்ன காப்பாத்தன, அதுக்கு பதிலா நான் உன்ன காப்பாத்தன, அதுதான் நியாயமும் கூட. நம்ம ரெண்டு பேரோட உறவு இதோட முடிஞ்சது, இனிமே என் பக்கம் நீ வராத அப்படின்னு சொல்லி பொந்துக்குள்ள போயிடுச்சு. சுண்டெலி சொன்னதுல உண்மை இருந்ததை தெரிஞ்சுகிட்ட காட்டு பூனை எதுவும் சொல்லாம திரும்ப போயிடுச்சு. இந்த கதையில இருந்த பாத்திரங்கள் பரம எதிரிகளான பூனையும் எலியும் தான் சொன்னாலும் மனுஷங்களுக்கும் இந்த கதையில வர்ற நீதி பொருந்தும். சூழ்நிலை காரணமா எப்பவாவது விரோதிக்கு உதவலாம், ஆனா தெரிஞ்சே விரோதிகளோட நட்பு மட்டும் வச்சுக்க கூடாது. ஏன்னா விரோதிகளோட மனசு எப்ப எப்படி மாறும்னு தெரியாததால வாழ்க்கைய பணயமா வச்சு யாரையும் குருட்டுத்தனமா நம்ப கூடாது.
Please watch and subscribe to our channel and don't forget to tap the bell icon. Thank you.